வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேக்கே நஞ்சு ஸ்பெஷலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதற்கு தேவையான பொருட்கள்: முருங்கைக்கீரை 3 கப்பு, தோரம்பருப்பு 200, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 1 கோழி குண்டளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருக்கேன், கொஞ்சம் போதும். 2 டீஸ்பூன் சாம்பார் தூள், ஜீரகம் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, பெருங்காயம் 1 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, பச்சை மிளகாய் 2 இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும், சின்ன வெங்காயம் 1/20 இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்குது, கொத்தமல்லி தலை சிறிது, கருவேப்பிலை சிறிது, தக்காளி 1 இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் தோரம்பருப்பை ஃபஸ்ட்டு வேக வச்சுருக்கலாம். தோரம்பருப்பு நல்லா கலந்து கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதே பவுலில் 2 பவுல் நான் தண்ணி விட்டுக்கிறேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் காயம். பருப்பு மேலே நல்லா பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் லைட்டாக அப்படி கிளறி விட்டு மூடி வச்சு 4 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பருப்பு வேகிற வரைக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பருவத்துக்கு வர மாதிரி வதக்கினா போதும், ப்ரௌனிஷ் ஆக தேவையில்லை. வெங்காயம் வதங்கிடுச்சு, அது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே குட்டியாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். பருப்பு 4 விசில் வந்துடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் மல்லி போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் தூள். இதெல்லாம் 1 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ அது கூடவே நம்ம கிளீன் பண்ணி வச்சிருந்த முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதும், நல்லா வேக வச்சா மட்டும் போதும். இந்த மாதிரி லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை அப்படியே மூடி வச்சு 1-5 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம்.
லைட்டா mix பண்ணி விட்டுக்கணும் குக்கர் ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க பருப்பு நல்லா வெந்திருச்சு இப்போ இந்த வேக வச்ச பருப்பை வந்து கீரை கூட mix பண்ணிக்கலாம் இதல வேற காய் இதுமே சேக்காதனால ரொம்ப தண்ணியா இருக்க வேணாம் சாம்பார் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்ஸ்ல இருந்தா நம்ம எடுத்து சாப்பிடுறதுக்கும் ஊத்தி சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும் இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம் இதல உப்பு காரம் புளி வந்து டேஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க தேவைக்கேற்ப நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இந்த கீரை சாம்பார் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்படி ஓபன்லயே கொதிக்கட்டும் அப்பதான் அந்த பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடும் இப்போ இதுக்கு வந்து நம்ம தாளிச்சு ஊத்திக்கலாம் स्टव आन पन्नी और पैन और टी स्पून एन्ने विटिकला एन्ने सूड़ा गटो पेदु कूड़ा आरे टी स्पून कड़िगे और टी स्पून जीरगा स्टव आफ पन्निकला जापड़ी उड़ा लास्ट ना वाला मुर्गी कीरे रेडी स्टव ऑफ पन्नी इरक्की वच्चिक्कलाम नल्ला सूपरान टेस्टियान हेल्थियान मुर्गी कीरे सांबार रेडी आयिच्चु ओके फ्रेंड्स நீங்களும் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அதுல ஆல் கொடுங்க நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல 1 பை 1 ஆ வரும் थैंक यू फ्रेंड्स